வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாலிக் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ், இந்த படத்தை ஏன் பார்க்கணும், அதே மாதிரி இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து நம்ம ஃபகத் ஃபாசல் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு, அதே மாட்டோம் நிமிஷா சஜயன் வந்து ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, ஜோஜு ஜார்ஜும் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து மகேஷ் நாராயணன். இவர் ஏற்கனவே வந்து ஃபகத் ஃபாசல் வச்சு ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, ரெண்டுமே சூப்பர் ஹிட். அதே மாட்டோம் இந்த படத்தில் வந்து மியூசிக் உண்மையிலே மிரட்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த படம் என்னமோ அமேசான் பிரைம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் நாங்கள் டெலகிராமில் தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மூவியோட கதைக்குள்ளே போகலாம். ஒரு கதை சொல்லிட்ட சார், இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு நிறைய இடத்துல நாயகன் சாயல் தெரிஞ்சிச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் முதல்ல வந்து ஃபகத் ஃபாசல் வந்து ஒரு வயசானவராக காட்டுறாங்க. அவர் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குது. அப்போ வந்து அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை நினைக்கிறேன், அந்த பிரச்சனைனால வந்து ஒரு வெளியூர் போங்க அப்படின்னு அவங்க ஃபகத் ஃபாசல் ஒய்ஃபு சொல்கிறாங்க. ஃபகத் ஃபாசலை வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நான் பெயிலபிள் கேஸில் வந்து 14 நாள் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து அவரை வெளியெடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையன் ஒரு குண்டை போட்டுறான், அதில் வந்து ஒரு போலீஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுது. ஸோ வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி அதே ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபகத் ஃபாசலோட ஒய்ஃபோட அண்ணன் பையன் தான் அந்த பையன். போலீஸ் வந்து இந்த பையனை வச்சு ஃபகத் ஃபாசலை கொல்லலான்னு பிளான் பண்ணுறாங்க. முதல் இந்த பையன் ஒத்துக்கலைனாலும் அப்புறம் வந்து கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் ஃபகத் ஃபாசலோட அம்மா வந்து ஜெயிலுக்கு வராங்க, ஃபகத் ஃபாசலை பார்க்கறதுக்கல்ல, இந்த சின்ன பையனை பார்க்கறதுக்கு வராங்க. இப்போ ஒரு பேக் ஸ்டோரி போகுது, அதில் ஃபகத் ஃபாசலோட சின்ன வயசாக காட்டுறாங்க. அவர் ஸ்கூல் படிக்கிறப்ப அவர் ஸ்கூலோட ஃபாதரே வந்து இவர் அடிச்சிடறாரு, அதனால் போலீஸ் வந்து இவர் கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஒரு சின்ன கேஸ் ஆயிடுது. அணையிலேருந்து வந்து அவங்க அம்மாவுக்கு இவர் சுத்தமாக பிடிக்காமல் போயிடுது. இதுக்கப்புறம் வந்து இவர் லைஃபே மாறுது. டூரிஸ்ட்க்கு வந்து கஞ்சா விற்கிறாரு, சின்ன சின்ன க்ரைமாக பண்ணிகிட்ருக்காரு, அதே மட்டும் ஸ்மக்லிங் கூட பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் சந்திரன்னு ஒரு ஆள் கீழே வேலை பார்க்குறாரு. அவர் சொன்னனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் கடலுக்கு ஊக்கடிச்சுலாம் வராரு. அப்போ தான் ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் வேறு யாரும் இல்லை, ஃப்ரெண்டு டேவிடோட தங்கச்சி தான் ஹீரோயின். அப்போ வந்து ஹீரோயினுக்கும் சந்திரனுக்கும் சண்டை வந்துடுது. அதுக்கடுத்து இவங்க ஊக்கடிச்சு கொண்டு வந்த பொருளை இவங்களே ஒரு கடையை ரெடி பண்ணி ஓனாக விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஜோஜ் ஜார்ஜ் வராரு. அவர் வந்து அந்த ஏரியா கலெக்டராக இருக்காரு. இவர் கடையில் வந்து செக் பண்ணலான்னு வராரு, ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு போயிடுறாரு. ஜோஜு ஜார்ஜுக்கு ஃபகத் ஃபாசலில் ரொம்பவே பிடிச்சி போயிருது. ஸோ வந்து ஏதாவது ஹெல்ப் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ஃபகத் ஃபாசலில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மசூதிக்கு முன்னாடி இருக்க குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசை அப்படின்னு கேட்குறாரு. ஆ, அதுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு ஜோஜு ஜார்ஜ் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் சந்திரன் வந்து ஃபகத் ஃபாசலோட குடனை வந்து வெடிக்க வச்சுறாரு. அதில் வந்து ஒரு 4 சின்ன பசங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த கோபத்தில் சந்திரனை கொண்டுட்டு ஃபகத் ஃபாசல் வந்து வேற ஊருக்கு தப்பிச்சு போயிடுறாரு. இதனால ஜோஜ் ஜார்ஜுக்கு ஃபகத் ஃபாசல் மேலே கோவம் வந்துடுது. சரண்டர் ஆக சொல்கிறாரு, ஆனால் ஃபகத் ஃபாசல் வந்து மறுக்கிறாரு. அதே மாதிரி இவர் பண்ண கொலைக்கு சாட்சி சொல்ல அந்த ஊரில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஜோஜ் ஜார்ஜ் வந்து டேவிட்டை மண்டையை கழுவி சரண்டராக சொல்கிறாரு. டேவிட் என்ன பண்ணுறாருன்னா, சாட்சி சொல்ல தான் யாருமே இல்லையே அப்படின்ட்டு ஃபகத் ஃபாசலை வந்து சரண்டராக சொல்கிறாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா ஃபகத் ஃபாசலோட அம்மாவே வந்து இவருக்கு ஆப்போனண்ட்டாக வந்து சாட்சி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து ஃபகத் ஃபாசல் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. இந்த நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அவர் ஒய்ஃபுக்கு வந்து பையன் பிறந்து தர்றான். ஃபகத் ஃபாசலோட ஒய்ஃப் வந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்தாலும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் பையன் மட்டும் ஒரு முஸ்லீமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து இவன் வந்து ஒரு கிறிஸ்டினாக தான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் ஜெயிலில் இருக்கப்பே வந்து அந்த குழந்தைக்கு வந்து கிறிஸ்டின் முறையில் போய் ஒரு பேர் வச்சிடறாங்க. இது ஃபகத் ஃபாசலுக்கு பிடிக்காமல் ஃபகத் ஃபாசலும் டேவிட்டும் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. இதனால் டேவிட் வந்து ஃபகத்துக்கு ஆப்போசிட்டாகவே நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஃபகத் எதுலேயுமே மாட்டாமல் இருக்காரு. ஒரு நாள் ஸ்மக்லிங் பண்ணுறப்ப கன்று தெரியாமல் வந்துடுது. அது ஃபகத்துக்கு பிடிக்காதனால அது அங்கேயே புதைக்க சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு சுனாமி வருது. சுனாமி வந்தனால மக்கள்லாம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருக்கிறப்ப வந்து ஃபகத் ஃபாசல் என்ன பண்ணுவார்னா, அவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு மசூதிக்குள்ளே போவார். மசூதிக்குள்ளே போகிறப்ப வந்து யாருமே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசல் வந்து ஒரு பெரியாள்கிட்ட பேசி மசூதிக்குள்ளே அதை அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து டேவிட் வந்து என்ன பண்ணுவார்னா, என் பிள்ளை எனக்கு பார்த்துக்க தெரியும்டா அப்படின்ட்டு வந்து அந்த அவரோட பையனை மட்டும் கூட்டிகிட்டு வெளியே வந்துடுவார். இந்த நேரத்தில் முஸ்லீம்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் போய் கலவரம் பண்ணு அப்படின்னு டேவிட்டை வந்து ஒரு அரசியல்வாதி சொல்கிறாரு. இந்த அரசியல்வாதி யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து ஃபகத் ஃபாசல் கூட இருக்கார். இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சின்ன சின்ன சண்டை வரும், அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபங்க்ஷனில் போய் கலவரம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு நம்ம டேவிட்டும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கலவரம் பண்ணுறாங்க. கலவரம் பெருசானமே போலீஸ்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஷூட் பண்ணுறப்ப ஃபகத் ஃபாசலோட பையன் செத்துறான். அந்த கோவத்தில் வந்து உண்மை எதுவுமே தெரியாமல் இதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருப்பாங்களோ எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுறாரு ஃபகத் ஃபாசல். அப்படி அட்டாக் பண்ணுறப்ப டேவிடுக்கு கால் போயிடுது. இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வரோம். இந்த உண்மை எதுவுமே தெரியாமல் டேவிடோட பையன் ஃபகத் ஃபாசலை கொள்ள ஜெயிலுக்குள்ளே போகிறான். பட் ஆனால் ஃபகத் ஃபாசல் வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து டேவிடோட பையனுக்கு சொல்கிறாரு. அப்போ வந்து ஃபகத் ஃபாசலுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மட்டும் வந்துடுது. அப்போது ட்ரீட்மெண்ட் பார்க்க ஒரு டாக்டர் வராங்க. ஃபகத் ஃபாசலை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா அவங்களே கொண்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜோஜ் ஜார்ஜோட பொண்ணு தான். அவங்க அப்பா ஜோஜ் ஜார்ஜை ஆக்சிடென்ட் பண்ணனால இவங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க.
இப்போதான் டேவிடோட பையனுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாருமே இல்லை, அந்த அரசியல்வாதி தான் ஆரம்பத்திலிருந்து குட்டி கலட்டா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. ஃபகத் ஃபாசிலோட டெத்தை வச்சு நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கப்ப அவ்வளோ மக்கள் முன்னாடி அந்த அரசியல்வாதியை கல்ல விட்டு எரிஞ்சுறாரு. இதோட படத்தை முடிக்கிறாங்க. ஓகே, இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் சரி, சினிமோட்டோகிராஃபியும் சரி, மியூசிக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே பார்க்கலாம். இதே மாதிரி ஏதாவது மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டாக லீவ் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.